ஹாய் ஹலோ நான் தான் அமீர் கான் மார்க்கெட் தமிழா யூடியூப் சேனல் ஸோ காய்ஸ் ஐடி கம்பெனிகளுக்கு மத்தியில் அப்பார்ட்மெண்ட்டுக்கு சுற்றி இருப்புக்கு நம்ம சென்டரில் ஒரு சூப்பரான ஃப்ரேம் லொக்கேஷனில் ஒரு லைட் இருக்குங்க ஸோ இந்த லேட் எல்லாருமே வாங்கக்கூடிய வகையில் இருக்குது அப்படி இந்த லே அவுட் நம்மளுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க இந்த லே அவுட் பக்கத்தில் வேறு என்னென்ன இருக்குது இதை பற்றின முழுமையாக நம்ப தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பார்த்தாது பக்கத்தில் பில் பட்டன் மலர்த்திக்கங்க அப்போ தான் இது மாதிரி நம்ம அடுத்ததாக எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே சார் வேண்டாரு சார் இடத்துல நம்ம எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் ஓகேங்களா இப்போ கேட்க போகிறது இல்லாமல் உங்களுக்கு வேறு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கேங்க சாரோட ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் சூப்பர் எல்லாமே ஸ்க்ரீனும் இருக்குது டிஸ்கஷன் கொடுத்துருக்கேன் ஹாய் சார் வணக்கம் ஓகே சூப்பர் ஸோ அடிக்கடி மீட் பண்ணுறோம் இல்லையா எஸ் சூப்பர் சார் ஆக்சுவலி நீங்கள் யார் அப்புறம் தான் நல்லாவே தெரியும் ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்கணும் தெரியாது இல்லையா ஆமாம் சொல்லுங்கள் உங்கள் பேர் என்ன நம்ம கம்பெனி நேம் என்ன வணக்கம் என்னுடைய பேர் ஜோஷுவா நம்ம இருக்கிறது பார்த்தீங்கன்னா பிளிசி ஃபோர் பொன்மாரில் டிஏபிசி லேவுட்டுக்குள்ளே இது அற்புதமான லேவுட்டை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இது மொத்தம் பார்த்தீங்கன்னா ரெண்டே முக்கால் ஏக்கர் எழுபத்தி ரெண்டு பிளாட் நம்ம போட்டிருக்கோம் இது நீங்கள் பார்க்குற இந்த லேவுட் ஏரியா பார்த்தீங்கன்னா உடைய ஒரு பெரிய டவுன்ஷிப் இது ஆக்சுவலாக மொத்தம் நூறு ஏக்கருக்கு மேலே உள்ள ஏரியா அது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாம் வில்லாஸ் அண்ட் அப்பார்ட்மெண்ட்ஸ் பார்த்துட்டு இருப்பீங்க எனக்கு கண் கைக்கு பின்னாடி இருக்கிறது எஸ் எஸ்பிஐ அப்பார்ட்மெண்ட்ஸ் அது ரெண்டாயிரத்தி ஐநூறு ப்ளாட்டுக்கு மேலே இருக்குது அது தாண்டி எஸ்பிஐ ஸ்கூல் இருக்குது அங்கே அதுக்கு தாண்டி உள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா வேலம்மாள் ஸ்கூல் இருக்குது நம்ம சைட்டுக்கு ஜஸ்ட்டு என்னுடைய ரைட் ஹேண்ட் சைடில் மகரிஷ் வித்யமந்தி ஸ்கூல் இருக்குது நண்பர்களே நம்ம சைட்டுக்கு அப்படியே பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பிரின்ஸ் வெங்கடாச்சலம் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு நம்ம சைட்லேருந்து ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே ரைட் சைடு எடுத்திங்கன்னா மூணாவது கிலோமீட்டர் வேல்ஸ் காலேஜ் இருக்கு ஆக்னி காலேஜ் இருக்கு நம்ம சைட்டுக்கு பக்கத்துல தான் நாவலூரும் அந்த சிறு சிறு இருக்கு ஸோ இப்போ தெரிஞ்சுக்க நினைக்கிறேன் நம்மளோட சைட் எந்த அளவுக்கு ஒரு மெயினான லொக்கேஷனில் லொக்கேட்டாக இருக்குது அப்படின்றது ஸோ ஓகே சார் ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த சைட்டுக்கு நீங்கள் எல்லா பொருளும் வாங்கி வச்சுருப்பீங்கன்னு தெரியும் இருந்தாலும் சொல்லுங்கள் என்னென்ன வாங்கி வச்சிருக்கீங்க இந்த லேவுட் பிளஸி ஃபோர்னு பார்த்தீங்கன்னா டிடிசிபி அப்படி லேஅவுட் இது வித் ரேராவோடு இருக்கக்கூடியது சூப்பர் ஓகே ஸோ டிடிசிபியும் இருக்குது ரேராவும் இருக்குது ஓகே சார் இப்போ நம்ம லே அவுட்டுக்கு நம்ம வாட்டர் சோர்ஸ் எத்தனை அட்ரென்ட் சார் இந்த ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி பீட்லேயே தண்ணி வந்துரும் நம்ம ஒரு நூறுல இருந்து நூத்தி ஐம்பது அடி போட்டு வச்சுக்கிறது நமக்கு நமக்காக சேஃபான ஒரு விஷயம் ஐம்பது அடியிலேயே தண்ணி இருக்கும் இல்லையா அதான் ஓகே சார் இப்போ நீங்க ஸ்கூல் காலேஜ் எல்லாமே சொல்லிட்டீங்க ட்ரான்ஸ்போர்ட் எப்படி சார் நம்ம இதுக்கு நம்ம சைட்டுக்கு ஜஸ்ட்டு ஆப்போசிட்டில் நீங்கள் வந்தீங்கன்னா வண்டலூர் டு வேலை கேளம்பாக்கம் போகிற ரோட்டில் மாம்பாக்கம் ஜங்ஷன் லெஃப்ட் எடுத்தீங்கன்னா டுவர்ட்ஸ் அது நேராக மேடவாக்கம் போகிற ரோடு அதில் பஸ் போயிட்ருக்கு ஷரடை போயிட்டுருக்கு நம்ம சைட்டுக்குள்ளே இந்த கேம்பஸ்க்குள்ளே இந்த டவுன்ஷிப்புக்குள்ளே ரைட் எடுத்திங்கன்னா டுவர்ட்ஸ் அது நாவலூர் போகிற வே தாலம்பூர் போகிற வழி நம்ம சைட்டில் லெஃப்ட் எடுத்திங்கன்னா அந்த மேடப்பாக்க ரோடு வந்துடும் ஜஸ்ட் இங்கேருந்து ஒரு ஐநூறு மீட்டரில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பை பஸ் ரோடு இருக்குது ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் பஸ் ரோடு ஓகே ஓகே அதாங்க ஸோ ஆன் ரோட் மேலே தான் இந்த சைட்டு இருக்குது அப்படின்றத நானே சொல்லிக்கிறேன் ஓகேங்களா ஸோ ஆன் ரோடு தான் ஆன் ரோட் மேலே தான் சைட்டும் இருக்குது ஸோ சார் அப்போ இருக்கும்போது பக்கத்தில் ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ போகுது நீங்கள் எவ்வளோ கொடுத்துட்டுருக்கீங்க சார் வெளியில் நீங்கள் விசாரிச்சு பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபைவ் ஃபைவ்லாம் போயிட்டுருக்கு சார் ஓகே ஆனால் நம்ம இந்த ப்ராஜெக்ட்டில் இந்த லேவுட்டை நம்ம கம்பெனியுடைய லேவுட்டாக இருக்கனால த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ருபீஸ்மா கொடுத்துட்டுருக்கோம் ஓகே ஓகே எப்படி எப்படி சார் அதில் எயிட்டி பர்சன்ட் நம்ம லோன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஓகே ஆமாம் ஸோ நம்ம கம்பெனியோடய டேரெக்ட் சைட்டாக இருக்கனால மார்க்கெட்டிங் பண்ணல நம்ம டைரக்ட் சைட்டாக இருக்கனால நம்ம இந்த ரேட்டை கொடுக்க முடியுது அதே ஸோ இது வந்து கம்பெனியோட டேரக்ட் சைட் அப்படின்றனால இவங்க எக்ஸ்ட்ரா எந்த ஒரு மார்க்கெட்டிங் பண்ண கிடையாது ஸோ அந்த மார்க்கெட்டிங் காஸ்ட்டை கிட்ட மைனஸ் பண்ணிடுறாங்க ஸோ அதனால தான் இவங்களால் இந்த ரேட்டை கொடுக்க முடியுது ஸோ ஓகே சார் அப்படி இருக்கும்போது ஸோ நான் வரும்போது பார்த்தேன் மற்ற லேஅட்லாம் இருக்குது நாங்கள்லாம் ஒரு பிளாட் வாங்காமல் நான் அதுக்காக உங்ககிட்ட எங்கேயோ ஒரு பர்ச்சேஸ் பண்ணணும் சார் ஆக்சுவலாக நம்ம சைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டவுன்ஷிப் குள்ள டிஏபிசின்ற என்ற பெரிய குள்ள ஒரு டவுன்ஷிப் இந்த சைட் அமைஞ்சிருக்கு நம்ம சைடுக்கு அப்படியே ஜஸ்ட் பேக் சைட் பாத்தீங்கன்னா பிரின்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு ஆக்னி காலேஜ் வேர்ல்ஸ் காலேஜ் இங்கே தான் இருக்குது ஓகே அப்படியே வெளியில போனீங்கன்னா மூணு ஸ்கூல் இருக்கு நம்ம சைட்டுக்குள்ளேயே ரெண்டு ஸ்கூல் இருக்கு சைட்டுக்கு வெளியில ஒரு ஸ்கூல் இருக்கு ஓகே ஸோ மூணு ஸ்கூல் இங்கே இருக்கு இருக்குது என்ன விசேஷம்னா நமக்கு போக்குவரத்து டிரான்ஸ்போர்ட்டேஷனு ஸ்கூலு காலேஜ் ஹாஸ்பிட்டலு வேலை வாய்ப்பு ஐடி செக்டார் சிறு சிறு சரி இங்கே தான் இருக்குது ஸோ தாளம்பூர் நாவலூர் எல்லாமே இங்கே இருக்கு இருக்குது ஸோ சுற்றி சுற்றி பார்த்திங்கன்னா ஃபுல் டெவலப்டு ஏரியா ஐடி பீப்புள் ஒர்க் பண்ற அத்தனை பேருக்குமே வீடுனா வந்துட்டு போகிற தூரத்தில் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ட்ராவலிங் டிஸ்டன்ஸ்னா இந்த ஏரியா தான் அவங்க எல்லாருமே லைக் பண்ணுறீங்க ஸோ அதனால தான் இவ்வளோ வில்லாஸ் பார்க்குறீங்க இவ்வளோ அப்பார்ட்மெண்ட்ஸ் பார்க்குறீங்க அவ்வளோ அப்பார்ட்மெண்ட்ஸ் நடுவில் தான் இந்த லேவிட் அமைஞ்சிருக்கு அதான் ஸோ என்னோட ரைட் சைடாக இருக்கட்டும் ஃப்ரெண்டாக இருக்கட்டும் பேக் சைடாக இருக்கட்டும் ஸோ எல்லா சைடுமே ரொம்ப அப்பார்ட்மெண்ட்டாக தான் இருக்குது காரணம் என்னென்னா பக்கத்தில் ஐடி கம்பெனி எக்கச்சக்கமாக இருக்குது இருக்குது எல்லா பீப்புள்ஸுமே ஐடி பேஸ் பண்ண பீப்புள் தான் ஸோ ஓகே சார் அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் இங்கே பிளாட் மாதிரி தான் செல் பண்ணுறீங்களா நீங்கள் வீடும் கட்டித் தரீங்களா இல்லை லேண்ட் கேட்கணும் லேண்ட் கொடுக்குறோம் கன்ஸ்ட்ரக்ஷனோட கேட்குற வீடு கேட்குறதுக்கு வித் கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம லோன் பண்ணி லோன் மூலமாக நம்ம உங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கணும் ஸோ லோனு நீங்கள் பண்ணி தரீங்க வீடு சூப்பர் ஓகே ஓகே சார் ஓகே சார் அப்படி இருக்கும்போது நம்ம சைட்டு பார்க்க வரவங்களுக்கு நீங்கள் ஏதாவது சைட் விசைட் சப்போர்ட் பண்ணி தரீங்களா ஆமாம் நம்ம கம்பெனி மூலமாக யாரெல்லாம் இந்த இடத்த பார்க்க விரும்புகிறாங்களோ ஃபேமிலியோட வரவங்களுக்கு நம்ம பிக்கப் அண்ட் ட்ராப் நம்ம கம்பெனி மூலமாகவே நம்ம வந்து வெஹிக்கல் அரேஞ்ச் பண்ணி விடுவோம் சூப்பர் சூப்பர் அதாங்க ஸோ நீங்கள் வந்து ஃபேமிலியோட சைட்டு பார்க்க வரீங்க அப்படின்னா உங்களுக்கு சைட் விசைட் இவங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க ஓகே சார் அப்படி பொழுது எல்லா பேருமே இங்கே லேண்ட் வாங்கி வீடு கட்டி குடியேறணும் அப்படின்ற வாங்க மாட்டாங்க எஸ் சில பேர் இன்வெஸ்ட் வாங்குவாங்க இல்லையா அவங்க மூணு டு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் ஆமாம் செல் பண்ணி நினைக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அவங்க செல் பண்ணி தரீங்களா கட்டாயம் யாரெல்லாம் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ இன் ஃபியூச்சர் ஆஃப்டர் த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் சேல் பண்ண நினைச்சா அன்னைக்கு என்ன மார்க்கெட் ரேட்டோ அந்த ரேட்டோ உங்களுக்கு நாங்கள் வித்து கொடுக்க ரீசேல் பண்ணி கொடுக்க ரெடியாக இருக்கும் சரி ஓகே சார் மூணு டு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் செம்ம பூமாக சொல்கிறீங்க இல்லையா எஸ் என்ன காரணமாக இருக்கும் பக்கத்தில் நமக்கு ஐடி செக்டார்ஸ் ஃபுல்லாகவே இங்கே தான் இருக்குது ஓயாமா இங்கே தான் இருக்குது ஓகே ஸோ அதை தாண்டி மரணமால் இருக்கு விவரமா இருக்கு இதெல்லாம் தாண்டி நமக்கு வந்து வெறும் பீக்கான ஏரியா பாஷான ஏரியா பிரைம் லொக்கேஷன் இது ஸோ அதனால இன்னைக்கு யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்றாங்களோ பொதுவாக உலகத்திலே சிறந்த முதலில் மண்ணு தான் கண்டிப்பாக யார் ஒருத்தர் லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அதில் அவங்களுடைய பெனிஃபிட்ஸை ஆஃப்டர் டூ டு த்ரீ இயர்ஸுக்கு அப்புறம் பார்ப்பாங்க இந்த லேவுட் போகிறதுக்கு அந்த பெனிஃபிட் நிச்சயமா யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறோம் இன்வெஸ்ட் பண்ணுற அத்தனை பேருக்குமே சூப்பர் சூப்பர் ஓகே ஓகே சார் சொல்ல இருக்குங்க கொஞ்சம் பிளாட் தான் இருக்கு ஸோ யாரெல்லாம் இந்த வீடியோ பார்க்குறாங்களோ பார்க்குறவங்க அத்தனை பேருமே சீக்கிரமாக வந்து இடத்த பாருங்கள் கொஞ்சம் பிளாட் மட்டும் தான் இருக்கு வேகமாக வந்து உங்களுக்கான மனையை சொந்தமாக nghe <laughs> நீங்களும் இந்த பிளிசி ஃபோரில் உங்களுக்குன்னு ஒரு மனையை சொந்தமாக்கி மகிழ்ச்சியாவில் ஸோ ஹேண்ட் போர்டு அழைக்கிறோம் அதங்க ஸோ பார்க்கமோ தெரியும் எல்லாமே சுற்றி அப்பார்ட்மெண்ட்டு வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் தான் ஸோ அப்படி இருக்கும்போது அதுக்கு நடுவில் கொஞ்சமாக சின்னதாக ஒரு லே இருக்குது இந்த லே ரொம்ப ரொம்ப கம்மியான பிளாட்டை தான் இப்போ அவைலபிளாக இருக்குது எந்த அளவுக்கு சீக்கிரம் வரீங்களோ அந்த அளவுக்கு உங்களால் பிளாட்டை புக் பண்ணிக்கிற முடியும் ஸோ அதுதாங்க ஸோ எனக்கு இந்த எல்லா டவுட் நான் கேட்டுவிட்டேன் இல்லாமல் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்புறம் நீங்கள் ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கங்க சாரோட ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் முதல்ல சொன்ன மாதிரி தான் ஸ்க்ரீன் இருக்குது டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் ஓகே வீடியோ முடிச்சுக்கலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ வேறு யாருக்கு யூஸ் ஃபார்க்கும் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு ஒரு சூப்பர் சந்திக்கும் மாதிரி உங்கள் வீடியோ உங்களை டாடா பாய் பாய் சி